கோவக்காய் பச்சை மிளகாய் சாலன் கறி தயார் செய்யும் விதம். ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் வேர்க்கடலை, தேங்காய், எள்ளு போட்டு தண்ணி ஊற்றி பேஸ்ட் அடித்து ஒரு பவுலில் மாற்றி வைங்க. அடுத்து ஒரு பேரில் ஆயில் ஊற்றி சூடாக்கி கடுகு போட்டு, கடுகு வெடித்தவுடன் சிவமிளகாய், ஜீரகம், வெங்காயம் கட் செய்து போட்டு, கறிவேப்பிலை, காயத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி ப்ரௌன் கலர் வரும் வரை வதங்கிய பின் இஞ்சி வெள்ளைப்பூண்டு பேஸ்ட், மிக்ஸி ஜாரில் எடுத்த வேர்க்கடலை பேஸ்ட் போட்டு குக் செய்து கோவக்காய் கட் செய்து போட்டு சிவப்பு மிளகாய் தூள், மல்லித்தூள், ஜீரகத்தூள் போட்டு வதக்கி தயிர் ஊற்றி மிக்ஸ் செய்து குக் பண்ணுங்க. குக்காகி கிரேவி இதுபோல் ரெடியாகி வந்த பின் புளி தண்ணி ஊற்றி சாஃப்டாக குக் செய்து லாஸ்ட் பச்சை மிளகாய் கட் செய்து போட்டு உப்பு சேர்த்து மல்லியிலே கட் செய்து போட்டு மூடி வைத்து குக் பண்ணுங்கள். இதுபோல் கிரேவி குக் ஆன பின் ரைஸ் கூட வைத்து டேஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியான ரெசிபி கோவக்காய் கிரேவி கறி ரெடி.